வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு வாய்ப்பாடு பிரிண்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பைத்தான் வச்சு ஏற்கனவே வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஒரு வாய்ப்பாடு வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அது எப்படி பிரிண்ட் ஆகணும்னா, ஒரு இன்புட், ரெண்டு இன்புட் வந்து யூசர்கிட்டருந்து வாங்கணும். என்னென்னா, எந்த வாய்ப்பாடு வந்து பிரிண்ட் எந்த வாய்ப்பாடு வந்து பிரிண்ட் ஆகணும், அதே போல் எத்தனை நம்பர் வரைக்கும் அந்த வாய்ப்பாடு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய சின்ன அசைன்மெண்ட். ஜஸ்ட்டு அந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இன்புட், ஏன் ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். இன்டீஜராக எனக்கு கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு இன்டீஜராக மாற்றணுமா, இன்ட்டு இன்புட் எனக்கு என்ன டைப் ஆகணும்னா என்டர் த டேபிள் நம்பர் வாங்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பீந்தோவில் இன்னொரு இன்புட் வாங்கியிருக்கேன், அதுவும் எனக்கு இன்டீஜராக மாற்றணும். ஸோ இன்டீஜர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து எந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகணுங்கிறதையும் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப் எடுத்துக்கிட்டேன். எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா எனக்கு லூப்பில் வந்து நான் அந்த நம்பரை தான் போடணும் நான். ஸோ அதனால் பிங்கிற நம்பரை தான் வந்து டைப் ஆக போகிற நம்பர். சப்போஸ் எனக்கு 15 வரைக்கும் வேணும் அப்படின்னா அந்த நம்பர் தான் நான் பியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ பி இன் ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். ரேஞ்சுன்றது பற்றி என்னன்னு தெரியும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1, B+1 சப்போஸ் எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா 1, இது வந்து 9 வரைக்கும்லாம் இந்த ரேஞ்ச் போகும். அதனால் B+1 கொடுத்தா தான் எனக்கு 10 வரைக்கும் வரும். அடுத்து ரொம்ப சிம்பிளாக இருக்கேன், பிரிண்ட்டு ஏன்னு போட்டிருக்கேன். ஏங்கிறதுனா வாய்ப்பாடு நம்பரு, கமா டபுள் கோட்ஸ்க்குள்ள எக்ஸு ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்கேன். இது வந்து ஒவ்வொரு வரையும் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். கமா பி போட்டிருக்கேன். பிங்கிறது ஒவ்வொரு வரையும் நம்பர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஈக்குவல் டு போட்டிருக்கேன். கபா ஏ ஸ்டார் பி. ஸோ ஏ எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது, இதுக்கு முன்னாடி பி பிரிண்ட் ஆகுது. ஈக்குவல் டு கமால ஏ ஸ்டார் பி வந்து பிரிண்ட் ஆக போகுது என்னுடைய வாய்ப்பாடு. ரொம்ப சிம்பிளாக சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ப்ரோக்ராம் என்னன்ட்டு. ப்ரோக்ராமுடைய நம்பர் பேர் என்னென்னா table.py. ஸோ பைத்தான் ஸ்பேஸ் table.py ரன் பண்ணுறேன். என்டர் த டேபிள் நம்பர். ஸோ 5th டேபிள் கொடுக்குறேன். 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், 15 வரைக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டேபிள் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. 5×1 = 5, அது மாதிரி 15 வரைக்கும், 5×15 = 75. ஸோ உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சது. சரி, இதையே வந்து வேறு மாதிரி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். அதையும் நான் எழுதியிருக்கேன். எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா %D×%D = %D கொடுத்துட்டு கமா ஏ கமா பி கமா ஏ ஸ்டார் பி. நீங்கள் சி ப்ரோக்ராமில் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் தான் வரும். மூணாவது வாய்ப்பாடு கொடுக்குறேன். ஸோ 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்படியும் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு சின்ன டாபிக் ஒன்று பார்ப்போம். என்ன அப்படின்னா பைத்தான் நம்பர்ஸ், நம்பர்ஸ் பற்றி பார்ப்போம். பைத்தான் நம்பர்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் இன்டீஜர், லாங்கு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுலேயும் வந்து டைப்பு இன்டீஜர் எக்ஸுங்கிறது என்னென்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். அதே லாங் இன்டீஜர்னால் லாங் இன்டீஜர், ஃப்ளோட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ என்னவாகனா ரியல் பார்ட் மட்டும் இருக்கும், இமேஜினரி பார்ட் 0 இருக்கும், பட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றும். இப்போ நீங்கள் x, y கொடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து ரியல் பார்ட்டாக சேவ் ஆகும், வைங்கிறது வந்து இமேஜினரியாக சேவ் ஆகும். இதுதான் வந்து நம்பர்ஸில்.
இது இல்லாமல் இதில் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்பர்ஸில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன், ஏபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதே போல் சிஎல்ங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஏபிஎஸ்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது ஜீரோ வந்து எக்ஸ், ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஏபிஎஸ் ஆஃப் 45 கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, டிஸ்டன்ஸ் தான் வரும், ஆனால் பாசிட்டிவாக வரும், நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் வரும். அதுதான் வந்து ஏபிஎஸ் அப்படிங்கிறதோட வேல்யூ. ஸோ ஏபிஎஸ்ங்கிறது என்னென்னா அப்சல்யூட். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும், அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் 0 to x என்ன வேல்யூ இருக்கும் அது தான் கொடுக்கும், நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவில் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சீல்ன்ற ஃபங்க்ஷன், சீல் ஆஃப் எக்ஸ். சீல்ன்றது சீலிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் மேத்துங்கிற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ விட லிமிட் வேல்யூவாக கொடுக்கும். ஆனால் இப்போ 45ங்கிறது தான் அங்கே இருக்குது அப்படின்னா 45ங்கிற வேல்யூவை விட கம்மியாக கொடுக்காது, அட்மோஸ்ட் 45ங்கிற வேல்யூ இருக்கும், பட் உங்களுக்கு நியரஸ்ட்டு வேல்யூ நம்பராக இருக்கும். ஸோ இங்கே ஏபிஎஸ் மைனஸ் 45ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 45ன்னு இருக்கும். அதே மாதிரி அப்சல்யூட் ஆஃப் இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இதே வேல்யூ தான் இருக்கும். இப்போ சிஎல் ஃபங்க்ஷன் மைனஸ் 45.1 கொடுத்துருக்கேன் நான். இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியரஸ்ட்டு வேல்யூவாக இருக்கும் எக்ஸுக்கு, இந்த வேல்யூ தான் எக்ஸுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இதில் வந்து இது நெகட்டிவ்ங்கிறதுனால நியரஸ்ட் வேல்யூ எக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 45 தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 0.12 ஸோ 100, பட் நியரஸ்ட் வேல்யூ கொடுக்கணும்னா 101ங்கிற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்சல்யூட் ஆஃப் மைனஸ் 45 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் 45 வந்திருக்கு. இந்த அப்சல்யூட் வேல்யூ அதே தான் வந்திருக்கு, ஏன்னா அது பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 45.1, இது நெகட்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு 45 வந்திருக்கு. இது ரெண்டும் பாருங்கள், 100.12. நீங்கள் இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் சிலிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ இமீடியட் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறோம். ஸோ 100ங்கிறதுக்கு நமக்கு இமீடியட் வேல்யூ அடுத்து என்னென்னா 101. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ கொடுத்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் வந்து சிலிங்கில் 101 தான் வரும். ஸோ அப்சல்யூட்டுங்கிறது வந்து யூஸ் ஆகுது, சிலிங்கிறது வந்து யூஸ் ஆகுதுங்கிறது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.